ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோல் வீட் ஜாக்ரி கேக் குக்கரில் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு கப் உப்பு எடுத்துக்கலாம். இதை குக்கரில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதில் பிளேஸ் பண்ணிடலாம். கேஸ்கெட் அண்ட் வெயிட் போட வேண்டாம். இதை ப்ரீஹீட் பண்ணிடலாம் ஃபார் 10 மினிட்ஸ். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சினமன் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு இதை நல்லா சலிச்சுக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இன்னொரு பவுலில் 1/2 கப் நாட்டு சக்கரை, 1/2 கப் தயிர், 1/3 கப்பில் ஆயில் போட்டு நல்லா விஸ்க் பண்ணிடலாம். பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் வந்தாச்சு. அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு 1/2 கப் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு பேக்கிங் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பேக்கிங் ட்ரேயை கியாவில் கிரீஸ் பண்ணியிருக்கேன். டேப் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் கிரான்பெரிஸ் போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் சாப்ட் பாதாம் போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். 10 மினிட்ஸ் ஆகிட்டு குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் திறந்துடலாம். பேக்கிங் ட்ரேயை குக்கரில் வச்சிடலாம். இது லோ டு மீடியம் ஃப்ளேமில் 40 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 40 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். திறந்துடலாம் குக்கரை. ஒரு டூத் பிக்கால் இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். டூத் பிக் க்ளீனாக வந்தால் இட்ஸ் டன். கேக்கை வந்து நம்ம பேக்கிங் ட்ரேலேருந்து எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது கேக்கு. கூலிங் ரேக்கில் கூல் பண்ண விட்டுடலாம். ஹோல் வீட் ஜாக்ரி கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அதை கட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது கேக். சூப்பராக பேக் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல், டூ லைக் அண்ட் ஷேர் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.